அனைவருக்கும் வணக்கம். நான் கரண், நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா எங்களோட ஊரில் திக்கோடையில் தான் நிற்கிறேன். அதில் வந்து என்ட கால்நொழியில் வந்து நாங்கள் வந்து எங்களோட ஊரில் இருந்து பக்கத்து ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறதுக்காக போகிறோம். இப்போ அங்கே போகிற வழியில் இன்னென்ன விஷயங்கள் இருக்கிறத காட்டுறோம். இப்போ அங்கே போயிட்டு இன்னென்ன விஷயங்கள் அந்த இடத்துல வந்து பார்க்குறோம்ன்றதையும் காட்டுறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்க்குற ஒருவர் கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களுடைய வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொண்டு வாங்க தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். வந்து தும்மாங்கனி நெல் ஸ்டோர் அடியாக இப்போதைக்கு போய் கொண்டிருக்கோம். சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பட்ட வழியாக இருக்குது. அடுத்த பாருங்க, அடிக்கிற வெயிலில் வந்து எப்படி காஞ்சி போய் கிடக்கு இந்த புல்லுகள் இல்லாமண்டு. அடுத்த வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம் ஒன்று இருக்குது. வாழைத்தோட்டம் தண்ணி இல்லாமல் வந்து காஞ்சி போயிருக்கு. இதுவும் ஒரு கட்டடம். இந்த கட்டடத்துக்குள்ளேயும் மீன் பழப்பு திட்டங்கள் எல்லாம் செய்தவங்க இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அதேபோல் பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தும்மாணி குளம் இதனுடைய பின்பகுதி தெரியுது. இப்போ நாங்கள் அந்த குளத்துக்கு தான் போகிறோம். அப்போ அங்கே அந்த குளத்தடிக்கும் போய் நாங்கள் காட்டுறோம். அது குளத்துக்கு போகிறதுக்கு வந்து ரெண்டு மூணு வழிகள் இருக்குது. ஒன்று பழுதாமிலிருந்து வரும்போது அங்கே அதில் பக்கம் ஒரு வழி இருக்குது. எத்திக்கோடை இருந்து வரும்போது ஒரு வழி, அடுத்த சிவனடித்து பக்கம் இருந்து வரும்போதும் வழிகள் இருக்குது தும்மாணி குளத்துக்கு போகிறதுக்கு. அது நாங்கள் வந்து இந்த தும்மாணி குளக்கட்டுக்கு தான் இப்போதைக்கு போய் கொண்டிருக்கோம். இப்போ அங்கே தொடர்ந்தும் போய் பார்ப்போம். இந்த பார்த்திங்கன்னா கட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து குளத்தை வளைச்சி ஃபுல்லாகவே மலை தான். மலையால் ஏறித்தான் போகணும். கட்டுக்கு ஏறுறதும் வந்து மலையால் ஏறித்தான் கட்டுக்கு ஏறணும். பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே கட்டில் வந்து குளக்கட்டில் வந்து ஃபுல்லாகவே வேப்ப மரம் தான் நட்டிருக்கு. இந்த வேப்ப மரம்லாம் இப்போதைய மரம் இல்லை, நிறைய பழமை வாய்ந்த மரங்கள். ஒரு ஒரு மரத்தினுடைய அடியை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அவ்வளோ பழமை வாய்ந்த மரங்கள்ன்றது. இப்படியே தொடர்ந்து போன முடியும்னா இங்கே பார்க்குற பகுதி வந்து ஃபுல்லாகவே விவசாயம் செய்யக்கூடிய பகுதி. ஃபுல்லாக வெள்ளாமல் மட்டும்தான் செய்கிறது. அதாவது இந்த குளத்தை நம்பி தான் இந்த பகுதியில் இருக்கிற காணியெல்லாம் விழா செய்யப்படும். அதாவது ஒரு போகம் தான் செய்யலாம், ஒரு போகம் தான் செய்யப்படுற ஒரு காணி உள்ளது. அது இந்த குளத்தை நம்பி தான் அந்த காணி எல்லாம் இருக்குது. அது இது பார்த்திங்கன்னா அந்த குளத்தினுடைய பான் திறக்கிற அந்த கதவு திறக்கிற இடத்துக்கு வந்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவ்வளோ ஆழமாக இருக்குது. அதில் இப்போ வந்து தண்ணி இல்லை குளத்தில். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கல்லெல்லாம் அப்படி தெரியும். இல்லாட்டி இந்த சரியாக தண்ணி சரியான டைமில் நிற்கிறோன்னா இந்த வேப்ப மரம் வரைக்கும் தண்ணி நிற்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து தண்ணி சரியான முறையில் பற்றி கிடக்கு. பாருங்கள், அங்கே முன்னுக்கு பார்ப்போம். அடுத்து பான் பாயிற இடத்தையும் வந்து பார்ப்போம். நாங்கள் முன்னுக்கு பார்த்திங்கன்னா பான் பாயிற இடம் அங்கால கொஞ்சம் தள்ளி இருக்கு, அது போய் பார்ப்போம். வாங்க பார்த்திங்கன்னா தெரியும் சமைச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து அடிக்கடி வந்திங்கன்னா மீன் வாங்கிட்டு குளத்தில் மீன் வாங்கிட்டு அவடத்தை சமைச்சு சாப்பிட்டு போகிற ஆக்கள் இருக்கிறாங்க. பண் எடுத்தது போகிற ஆக்கள் நம்மளும் ஒரு நாளைக்கு போகணும் பார்ப்போம். எப்பன்ட்டு தீர்மானிக்கல, ஒரு நாளைக்கு போய் நம்மளும் சமைப்போம். சமைச்சு சாப்பிடும்போது கூப்பிட்றோம் பாங்க என்ன நீங்களும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னுக்கு தெரிகிற பாருங்கள் மலையல் அந்த பான் கதவு பான் பாஞ்சு அதை குளம் நிறந்தது கூட பான் பாஞ்சு வந்து இந்த மலை என்னோட தான் அந்த தண்ணி போகுது. பாருங்கள், அந்த கக்குகளை காட்டுறோம். அந்த வாய்க்கால் மாதிரி ரெண்டு மலை இடவளும் எப்படி இருக்குன்றத காட்டுறோம்பா. அங்கே பார்ப்போம் மலை இடவழி எப்படி இருக்குன்ட்டு. சரியாகவே வாய்க்கால் மாதிரி தான் இருக்குது. அங்கே அலைய மலை, இங்கே அலைய மலை. பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து அந்த மலை இடவழியில் வந்து வாய்க்கால் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து தண்ணி இப்போயும் பத்தாமல் இருக்குது. அதான் அந்த பான் பாயிற இடத்துலேருந்து இதுதான் பான் பாயிற இடம். குளம் மரம் வந்துச்சுன்னா இதால் வந்து பான் பாய்ஞ்சு கொண்டே இருக்கும். அது மாறி காலத்திலாம் கூடுதலாக அப்படியே தண்ணி போய்கொண்டு இருக்கும். அது அங்கால பக்கம் மாறி காலத்தில் வந்து பான் பாயும்போது அங்கால பக்கம் பார்த்த முடியும்னா இது நல்லொரு அழகாக தெரியும். பாருங்கள், தண்ணி கிடக்கு அப்படின்னு சொல்லி இப்போவும் தண்ணி கிடக்கு. இது வந்து அப்படியே மலை விட வழி அங்கால பாருங்கள், ரெண்டு பக்கமும் மலை அப்படியே பாய்க்கால் மாதிரி அப்படியே இருக்குது. அங்கால அடுத்த செயலில் நின்று பார்த்த முடியும்னா பான் பாயும்போது ஒரு நல்ல ஒரு வடிவாக இருக்கும். அது வந்து
தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. ஏன்னா மலையோட சேர்ந்து தண்ணி போகும்போது எப்படி வடிவாக இருக்கும்ன்றத பார்ப்போம். மழை வந்தால் வான் பாயும்போது வர்ற வீடியோவில் காட்டையில் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்காக காட்டுறேன் நான். வாங்க பார்ப்போம் எப்படி வத்திட்டு கூட மட்டும் பார்த்தீங்களா. இது வந்து குளத்துக்குள்ளே இருக்கிற மலை தான் அது. இப்போ நல்லா தண்ணி பிடிக்க முடிஞ்சுன்னா அங்கே தொங்கல் வரைக்கும் தண்ணி இருக்கும், நிறைய தண்ணி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு தண்ணி ஃபுல்லாகவே பற்றி உள்ளே போயிட்டு அவங்க நம்மளோட வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குளத்தை அண்டிய பிரதேசம் பாருங்கள். அந்நேரம் வந்து மலையை உடைச்சி எப்படி குடைஞ்சி வச்சுருக்கான். முதல் நாள் உயரமாக இருந்த மலையில் இதெல்லாம் இப்போதைக்கு வந்து மலையை உடைச்சி எப்படி கொண்டு போயிருக்கிறாங்கன்றதை பாருங்கள். நான் இப்போ வந்து பேமெண்ட்டெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதில் இப்போ வந்து லைசன் இல்லை, அகலை உடைக்கிறது, அதனால் வந்து உடைக்கிறது மட்டும் தான் நிறுத்தப்பட்டது. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முதல் கல்லோட ஜாகல் ஒரு சாமி வச்சு கும்பிட்ருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா போப மரத்தில் ரெண்டு கல்லை வச்சு அதுக்கு திருநறெல்லாம் சாத்தி அவர் கோவில் மாதிரி வச்சு கும்பிட்ருக்குறாங்க. காலையும் பார்த்தாங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே மலை தான். அந்த மலையை ஃபுல்லாகவே உடைச்சி ஃபுல்லாகவே குண்டும் குழியுமாக தான் இருக்குது. நிறைய மலையலுடைய வட்டிருக்கு. இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடக்கு. இப்போவும் பத்தாமல் தண்ணி கிடக்குன்னு சொன்னால் இந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சி நின்றுருக்குமன்றத பார்த்திங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. அவ்வளோ தண்ணி இருக்குன்றது, நிறைய தண்ணி இருக்குது. அதே போல் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய எப்படியான கிடங்குகள் இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் அங்கால வந்து மாரி காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளெல்லாம் விழுந்தாலும் நம்ம மேலே வரன்றது கஷ்டம். அங்கால பார்த்திங்கன்னா பத்தினியம்மன் கோயில் காந்திபுரம், அதாக தெரிகிறது பாருங்கள். பத்தினியம்மன் கோயில் காந்திபுரத்து கோயில் தான் இது. பத்தினியம்மனுடைய பின் ஒரு பகுதியாக தான் தெரிகிறது. நான் கொஞ்சம் தூரத்தில் நினைக்கிறேன், அதனால் வந்து உங்களை தெளிவாக தெரியாது நினைக்கிறேன். அப்புறம் ஒரு காணொலியில் உங்களுக்கு வந்து உள்ளே போய் காட்ட முடிஞ்சால் காட்டிக்கொள்கிறேன். வாங்க அடுத்த பக்கம் எப்படி இருக்கன்றதை பாருங்கள். அது தெரிகிறது வந்து பழுதாம் வரைக்கும் அங்கே களவஞ்சுட்டியில் இருக்கிற தண்ணி டேங்கி வரைக்கும் தெரியுது. இதில் இந்த மலையில் நின்று பார்க்கும்போது இந்த பிரதேசங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பழுதாம் ஆறு அண்டிய கண்ணா காடுகள் எல்லாமே தெரியுது. இதே மாதிரி குண்டும் குழியுமா வந்து நிறைய இடங்கள் வந்து மலையை உடைஞ்சி குளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. குளங்கள் அமைக்கல உடஞ்சி உடஞ்சி விட்டுருக்கு. அப்போ அது வந்து தண்ணி தேங்கி நண்டு நிற்கிது. நிறைய மலைகள் வந்து உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அது வந்து ஒரு சில வாழ்வாதாரம் அதில் நிரம்பியிருந்தது. அந்த வகையில் அது ஒரு விதத்தில் நன்மையாக இருந்திருக்கலாம். இருந்த கண்டை பார்க்கும்போது நிறைய வளங்கள் நம்மளுடைய பிரதேசத்திலிருந்து அழிக்கப்பட்டதுன்றதை தான் சொல்ல முடியும். பாருங்கள் இது எப்படி இருக்க வேண்டியதில்ல. எப்படி தாண்டாலும் ஒரு 25-30 அடி ஆழம் இருக்கும். மாரியல் மலையல் பெஞ்ச டைமில் வன்மண்டினா ஒரு தரம் போய் காட்டுறோம் அவ்வளோ. இந்த டைம் அப்படி இருக்க வேண்டியதில்ல. இதெல்லாம் தண்ணி பிடிச்சி இதை பார்த்தீங்கன்னா கல்லில் வந்து குழி அடிச்சிருக்கிறாங்க. குழி அண்டு சொல்ல முடியாது, என்னென்று தெரியலை. எனக்கும் தெரிஞ்சாக்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது குளத்துக்கு போகிறதுக்காக தான் இந்த கல்லை அதை சதுரமாக வெட்டி எடுக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். ஆனால் இப்போதைக்கு நடந்த சம்பவம் இல்லை. இது அந்நேரமே நடந்த இதை வந்து குழி அடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சதுரமாக கல்லில் எடுத்து இந்த குள அணைக்கட்டுக்கு போகிறதுக்காக எடுத்துக்கப்பட்ட ஒரு இதாக தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்நேரம் மன்னர்கள் வாழ்ந்தன்ற ஒரு வரலாறும் இருக்குது. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. அதாவது உலக்கை உரல், அடுத்தது வந்து அந்த கட்டில், எல்லா விஷயங்களையும் அதில் வந்து ஒரு இடத்துல வந்து இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வந்து அது வந்து எல்லாமே இந்த மலை உடைச்சதால் வந்து உடைபட்டது. அந்நேரம் நாங்கள் சின்ன வயசில் போய் பார்க்கும்போது இருந்த விடயங்கள் அண்டைக்கு அந்த இடத்துல வந்து
இப்போ இல்லை என்னென்னா இந்த மலையலோட ஜல வந்து எல்லாமே உடைபட்டது. இதெல்லாம் வந்து பழைய காலத்து அதாவது மன்னர்கள் ஆண்ட டைமில் வந்து மன்னர்கள் வாழ்ந்ததுக்குரிய ஒரு ஆதாரங்களும் இந்த இடத்துல வந்து இருக்குது. அதாவது இந்த குளமும் ஒரு இன்னண்ட காலத்துக்கு முதல்ல கட்டப்பட்ட ஒரு குளம் வந்தால் சொல்லப்படுகிறது. எந்த காலத்தில் கட்டப்பட்டது எனக்கு உண்மையிலே. ஓகே, நாங்கள் வந்து சொன்ன இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்த இடம் வந்து எங்களுடைய அதிகோட இந்த அண்மை கிராமத்தில் தும்மாங்கனிலாம் வந்திருக்கோம். அதாவது இந்த குளத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த குளத்தையும் குளத்தை ஆண்டிய பிரதேசங்களையும் வந்து நாங்கள் சுற்றி காட்டிருக்கிறோம். அதாவது வெள்ளாவளி பிரதேசத்துக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு அளவான குளம் மனுஷன்னா இந்த தும்மாங்கனி குளம் தான். இதை நம்பி சில நிறைய விவசாய நாங்கள் செய்யக்கூடிய காணிகள் பக்கத்தில் இருக்குது. மீன் அதை வந்து மீன்பிடி நம்பியும் பல குடும்பங்கள் இதை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், தோணிகள் அங்கே மீன் வள போகக்கூடிய கூடுகள் எல்லாம் இங்கே வந்து போட்டுக்கிறாங்க. அந்த வகையில் வந்து உங்களுக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். இதுதான் எங்களுடைய காணொலி நிறைவு செய்து கொண்டு அது வந்து எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எங்களுடைய வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, பாய்.